90s காலகட்டத்தில் தென்னிந்திய சினிமாவில் கனவு கண்ணி நடிகையாக இருந்தவர்களில் ஒருவர் நடிகை சிம்ரன். கவர்ச்சிகரமான நடனத்தாலும் கியூட்டான நடிப்பாலும் அடுத்தடுத்த படங்களில் நடித்து டாப் இடத்தினை பிடித்தார். ஜோதிகா, மீனா, ஸ்னேகா போன்ற நடிகைகளுக்கென தனி ரசிகர்கள் இருந்தாலும் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்து முன்னணி நடிகையாக ஜொலித்து வந்தார். சினிமாவில் பிரபலமாகிவிட்டால் என்றால் அவர்களுடன் அவதூறான கருத்துக்கள் அவர்களை சுற்றியே வரும். அதேபோல்தான் பெரிய மார்க்கெட்டை வைத்திருந்த சிம்ரன் மீது பல கிசுகிசுக்கள் வந்தது. பல நடிகர்களுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கியது உண்மையா பொய்யா என்பதை பார்க்கலாம். தவிர்க்க முடியாத நடிகராக திகழ்ந்த நடிகர் அப்பாஸ் VIP படத்தில் ஜோடியாக நடித்த போது சிம்ரனுடன் ரகசிய உறவில் இருந்தார். காதலிக்கிறார்கள் என்று கிசுகிசு எழுந்தது. ஒரு கட்டத்தில் இருவரும் ஜோடியாக நடிப்பதை நிறுத்திவிட்டார்கள். நடிகர் பிரபுவின் அண்ணன் ராஜசுந்தரத்துடன் கிசுகிசுவில் சிக்கிய சிம்ரன் இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வருவதாகவும் ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் பேசப்பட்டார். அதன் பின் இருவரும் தங்கள் காதல் வாழ்க்கையை முறித்துக் கொண்டனர். பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் போன்ற படங்களில் காதல் மன்னன் என்று அழைக்கப்படும் கமல்ஹாசனுடன் ஜோடி போட்டு நடித்தார் சிம்ரன். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காதல் வயப்பட்டு டேட்டிங்கில் இருந்து வந்ததாகவும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதை அறிந்த கமல் இது உண்மையில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். அதன் பின் நீண்ட நாள் நண்பரை காதலித்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று வளர்த்து வந்தார் சிம்ரன். தற்போது 48 வயதை எட்டியும் நடிப்பில் ஆர்வம் காட்டி நடித்து வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.